அனைவருக்கும் வணக்கம். நான் ஷைலஜா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய குடும்பத்துக்கு ஏன் இவ்வளோ துயரங்கள்லாம் வந்துட்டுருக்கு? இதெல்லாம் எப்போ சரியாகும்? இதுக்கான தீர்வே இல்லையா? இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே தீர்வே இல்லையா அப்படின்னு நினச்சிட்ருக்கிற சமயத்தில் தான் எனக்கு ஒரு பதிலாக வந்து ஏஎல்பி அட்சய லக்ன பத்தி முறை என்பது என் கண்ணில் தென்பட்டது. இதனை உருவாக்கியவர் முனைவர் திரு சி பொதுவுடைமைமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நான் ஏஎல்பி உயர்நிலை மாணவியாக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது வந்து லக்னம் வளரும் முறை என்று வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் எந்த ஜோசியராக வந்து நீங்கள் போய் பார்த்துருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்ம எப்போ பார்க்க போவோம், ஏதோ ஒரு திருமணத்துக்கு நேரம் குறிக்கிறதுக்கோ, இல்லை நல்ல விஷயங்கள் மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ஜோசியர்கள்லாம் போய் பார்ப்போம். நீங்கள் அப்போ உங்கள் குடும்ப ஜோசியர் பார்ப்பீங்க, இல்லை இவங்க சொன்னாங்க அவங்க நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே போய் பார்ப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்ததில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுவரைக்கும் அதை ரொம்ப ஆழ்ந்து போய் பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவர் இப்படி சொன்னார், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையெல்லாம் தகர்த்து உங்களுக்கு துல்லியமான முறையில், அதாவது இன்று உதாரணத்திற்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு உங்கள் கேள்வியாக இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் வேலை கிடைக்கும் என்று வரை துல்லியமாக கூறலாம் இந்த முறையில். இது வந்து அவர் 14 வருஷத்துக்கு மேலாக ஆராய்ச்சிகள்லாம் இதில் பண்ணிட்டு நிறைய லட்சக்கணக்கான ஜாதகங்களெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்துட்டு நிறைய பல கணக்கீடு முறைகளையெல்லாம் கையாழ்ந்து அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் அவரோட எண்ணங்களை எல்லாம் சாஃப்ட்வேராக மென்பொருளாக உருவாக்கி மொபைல்லையே நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு தற்போது என்ன லக்னம் போய்கொண்டிருக்கிறது, ஏஎல்பி லக்னம் போய்கொண்டிருக்கிறது என்பது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய வயது 20 இருப்பின் அல்லது 30 இருப்பின் உங்களுக்கு கண்டிப்பாக மிதுன லக்னம் கடக லக்னம் இப்படி லக்னம் மாறுதல், இதுதான் கான்செப்ட் அட்சய லக்ன பத்ததியில். உங்களுக்கு வயதுக்கேற்ப லக்னம் மாறும். இது வந்து அவர் ரொம்ப நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, கண்டுபிடிச்சது அவரே வச்சுக்காம சரி ஓகே வரட்டும், ஜாதகம்லாம் யார் யார் கொண்டு வரட்டும், நம்ம அதை பார்த்து பார்த்து சொல்லி அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்னு அவர் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருக்கணும். எப்படி டாக்டர், வக்கீல், போலீஸு எல்லாமே முக்கியமோ, ஜோதிடமும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அது தெரியாமல் தான் ஒருத்தர் வந்து 10 லட்சரூபா போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் ஆரம்பிக்கிறேன்னு. அவருக்கு வந்து மிதுன லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உபய லக்னத்துலலாம் வந்து அவருக்கு தொழில் ஆகாது. இந்த மாதிரிலாம் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம், முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். நாம் தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முன்னாடியே தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதா வேணாமா இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி திருமணம் வந்து எப்போ நடக்கும், எந்த மாதிரி பெண்ணை பார்க்கலாம், எந்த மாதிரி ஆண்மகனை பார்க்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்படி பார்த்தா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, எல்லாமே சம்மந்தப்பட்டது. உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகிற மகிழ்ச்சிகரமான தருணங்களையும் துன்பங்கள் வந்தால் அதை எப்படி வந்து கையாளணும், உங்களை அந்த சமயத்தில் எப்படி மாற்றிக்கணுங்கிறதுக்கான வழிமுறை சொல்லித்தராங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணம் வரும்போது நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும், லாபகாலமாக வரும்போது நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் என்பதையும் இதன் மூலம் நாம் அறியலாம். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை செம்மையாக்கவும் நாம் இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் நிற்க வேண்டாம்ல, நிறைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்போ பார்ப்போம், வருஷத்துக்கு 1 வாட்டி பார்ப்போம், இல்லைன்னா 2 வருஷம் 1 வாட்டி பார்ப்போம், எப்போயாவது தான் பார்ப்போம்.
இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா பெரிய பெரிய அடிகள் பாதைகள் எடுத்து வைக்கும்போது எந்த பாதையில் போகலாம், எது நமக்கு வந்து தகுந்தாற்போல் அமையும் அப்படிங்கிறத எண்ணி நீங்கள் அடுத்த அடியை அல்லது பாதையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பேசிக் கிளாஸ் 15 நாள் வகுப்பு, அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம கடவுள்களுக்கும் கிரகங்களுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. ஸோ நம்மளோட பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தான் கிரகங்களும் கடவுளும் அவரவர் வேலைகளை செய்கிறார். அதனால் இனிமே நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணக்கூடாது, சின்ன சின்ன தப்பு கூட நம்ம செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா நாயை கல்லு விட்டு எறிகிறது, அம்மா அப்பாவை வந்து பார்த்துக்காமல் விடுறது, இந்த மாதிரி மனசை புண்படுத்துறது. இனி நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால் யோசிக்க முடியும், இது தப்பு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து உணரலாம், வாழ்க்கையில் வந்து உணரலாம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த அட்சய இலக்கண பத்தி முறையை ஒரு முறையாவது நீங்கள் படித்து பாருங்கள், உணருங்கள், வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். நன்றி.